வணக்கம். இப்போ வந்து நம்ம மொபைல் வாங்கும்போது வந்து நம்ம வந்து ஐஎம்இ நம்பரு உள்ள ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் ஒரு ஐஎம்இ நம்பர் இருக்கும். அது வந்து ஸ்டாரு ஆஸு 06 ஆஸ் டைப் பண்ணிங்கன்னா நம்ம மொபைலினுடைய ஐஎம்இ நம்பர் வந்துடும், சரிங்களா? அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இது உங்கள் மொபைலில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. எதுக்கு சொல்ல வரோம்னா, சப்போஸ் மொபைல் வந்து இப்போ மிஸ் ஆகி போச்சு, இல்லை நம்ம ஒரு இடத்துல பர்டிகுலர் ஒரு ஏரியாவில் வச்சுட்டோம், அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா, முதல்ல எப்போவுமே நெட்டு ஆனில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, நெட்டு ஆனில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷனும் ஆனில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம மொபைல் வந்து எந்த ஏரியாவில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, இல்லை சப்போஸ் நம்ம மொபைல் மிஸ் ஆனாவோ இல்லை வேறு யாராவது எடுத்துகிட்டு போனாவோ நம்ம வந்து குயிக்காக ரெக்கவரி பண்ணிடலாம் இதை நம்ம யூஸ் பண்ணி. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, மெயில் ஐடி, ஒவ்வொரு மொபைல் யூஸ் பண்ணும்போதே ஒரு மெயில் ஐடி நம்ம கொடுப்போம். அது வந்து நம்ம புதுசாக ஒரு மெயில் ஐடி இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். அது எதில் போய் ஆட் பண்ணோம்னா, இந்த கார்னரை கிளிக் பண்ணணும். கார்னரை கிளிக் பண்ண ஆல்ரெடி ரெண்டு மெயில் இன் பண்ணிட்டு எவ்வளோ மெயில் வைக்கணும், அதில் போய் ஆட் அனதர் அக்கௌண்ட்டில் கொடுத்து வரணும். அக்கௌண்ட் இதில் கூகுள் ஃபஸ்ட்டு உள்ளதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் மெயில் ஐடி ஃபஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடியை கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டை கொடு, பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. 3 அடிஷ்னல் நம்மளுக்கு 3 மெயில் ஐடி ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா, இப்போ சப்போஸ் நம்ம மொபைல் வந்து மிஸ் ஆகி போச்சுன்னா ரெண்டு ஆப்ஷன், இன்னும் ஐஎம்இ நம்பர் கேட்பாங்க. இப்போ நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம்னா ஐஎம்இ நம்பர் கேட்பாங்க. நம்ம சொன்ன பார்த்தீங்களா, ஸ்டாரா 06 ஆஸ், அந்த ஐஎம்இ நம்பரை உங்கள் மெயிலில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி சேவ் பண்ணி வைக்கிறதுனா, ஒருத்தக்கிட்ட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி டிஸ்பிளேயில் ஓப்பன் ஆகும். இதை மட்டும் அப்படியே ஷேர் கொடுத்தீங்கன்னா, அதில் வந்து எதில் சென்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. இப்போ நம்ம மெயில் ஐடி லாகின்ல இருக்கா, நீங்கள் மெயிலில் கிளிக் பண்ணிட்டேன், அது 2 கேட்கும். உங்கள் மெயிலில் நீங்கள் சென்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ வேண்டாலும் அந்த இது நம்மளில் ஸ்டோர் ஆகிருக்கும், நம்ம வந்து எடுத்து கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மொபைல் மிஸ் ஆகி போச்சு அப்படிங்கிற பக்கத்தில் வந்து ஃபைண்ட் மை டிவைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் குயிக்காக ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸில் வந்து குயிக்காக செக் பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் மை டிவைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம கூகுளில் போயிடுவோம். கூகுளில் போய்ட்டு கூகுளில் போயிடுவோம். கூகுளில் போய்ட்டு ஃபைண்ட் மை டிவைஸ்ன்னு அடைங்க. ஃபைண்ட் மை டிவைஸ் நம்மளுடைய மொபைல் எங்கே இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சிருக்காண்டி. மொபைல் ட்ராக்கர் இது. இன்ஸ்டால் லைவ் லொக்கேஷன். இப்போ வந்து கூகுளில் போயிடுச்சு. கூகுளில் போய்ட்டு வந்து ஃபைண்ட் மை டிவைஸ்னு டைப் பண்ணுங்கள். ஃபைண்ட் மை டிவைஸ் டைப் பண்ணோன்னே, ஃபைண்ட் மை டிவைஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி நம்மளுடைய மொபைல் என்ன மாடலோ அந்த மாடல் நேம் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சார்ஜர் எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணுறோம் அந்த நெட்ஒர்க் வந்துடும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய செக்யூர் டிவைஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்புறம் ரெக்கவர் பண்ணிக்கலாம். நம்ம மெயில் ஐடி கொடுத்து செக்யூர் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம அதில் டேட்டா அப்புறம் செக்யூர்டாக நம்ம இங்கே எடுத்துக்கலாம்.
நம்ம மொபைல் மிஸ் பண்ணிட்டோம், அந்த டேட்டா நமக்கு தேவைப்படும்ல, அப்படி இருக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எரேஸ் டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய டேட்டா எல்லாமே வந்து எரேஸ் பண்ணிடலாம். ஸோ அதாவது வந்து எரேஸ் டிவைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் தொலைச்ச இடம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த க்ரீன் கலர் சிம்பிள் இருக்கு பாருங்க, இந்த சிம்பிள் தான் நம்ம மொபைல் வந்து இந்த இருக்கு பார்த்திங்களா, க்ரீன் கலரில் ஒன்று. இதை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நம்ம மொபைல் எங்கே இருக்குன்னு கரெக்டாக லொக்கேஷன் காமிச்சிடும். இந்த இருக்கு பார்த்திங்களா, இதில் இன்னொன்று வந்து என்னென்னா, நம்மக்கிட்ட வந்து மொபைல் புதுசாக மொபைல் வாங்குவோம், மொபைல் வாங்கும்போது சில பேருக்கு வந்து மெயில் ஐடி தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மொபைல் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, மொபைல் அட்ரஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு யூஸர் நேம் பாஸ்வேர்டு தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க, மற்ற டீட்டெயில் பார்ப்பீங்க. அதாவது வந்து என்னென்னா, அந்த மொபைல் யூசர் நேம் பாஸ்வேர்டு ப்ளஸ் லொக்கேஷன் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களை வாட்ச் பண்ணுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மெயில் ஐடி வந்து ரொம்ப செக்யூர்டாக யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து இதை சப்போஸ் மொபைல் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பக்கத்தில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 100% வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குயிக்காக வந்து உங்கள் மொபைல் வந்து நீங்கள் ரிக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.